இப்படி அரசு இடத்தில் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் முழுக்க விஜய் வீடு விஜய் வீடு என கொட்டை எழுத்தில் எழுதப்பட்டிருப்பதுதான் தற்போது விஜய்க்கான சர்ச்சையாக மாறியுள்ளது. நடிகர் விஜயை சுற்றி தனிப்பட்ட முறையிலும் திரை வாழ்க்கையிலும் நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் நடிகர் விஜய் தனது காரில் போக்குவரத்து விதிகளை மீறி கருப்பு நிற பிலிம் ஸ்டிக்கரை ஒட்டியிருந்ததற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனாலும் தனது காரின் பிலிம் ஸ்டிக்கரை இன்னும் அகற்றாத நடிகர் விஜய் சமீபத்தில் அஜித்தின் தந்தை மரணத்திற்கு வந்தபோது கூட அதே டொயோட்டோ இனோவா காரில் அப்படியேதான் வந்திருந்தார். அதற்கு முன்னதாக தேர்தலுக்கு வாக்களிக்க வந்த சிவப்பு நிற மாருதி காருக்கான இன்சூரன்ஸ் காலாவதியாகிவிட்டதாக சர்ச்சை வெடிக்க பின்னர் அது பொய் என்பது உறுதியானது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் நீலாங்கரை வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள டிரான்ஸ்ஃபார்மரால் விஜய்க்கு புதிய பிரச்சனை வந்துள்ளது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் விஜய் வீடு என சிவப்பு நிற பெயிண்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிகள் தொழிற்சாலைகள் மின் வாரியத்திற்கு பணம் கட்டி மொத்தமாக மின்சாரம் வாங்கிக் கொண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வைத்து பிரித்து அனுப்பிக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் நடிகர் விஜயின் வீடும் மிக பெரியது என்பதால் கம்பெனிகளைப் போல அந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை மொத்தமாக பணம் கட்டி வாங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்படி என்றால் மின் இணைப்புக்கான டிரான்ஸ்ஃபார்மரும் நடிகர் விஜய்க்கு சொந்தமான இடத்திலேயே இருக்க வேண்டும். ஆனால் நடிகர் விஜய் பொதுவான அரசு இடத்தில் டிரான்ஸ்ஃபார்மரை வைத்திருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. அத்தோடு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஜய் வீட்டுக்கானது என்றில்லாமல் அந்த தெருவுக்கு என பொதுவாக வைக்கப்பட்டது என்றால் அதில் எப்படி விஜய் வீடு என எழுதி வைக்க முடியும் எனவும் வினா எழுந்துள்ளது. பொதுவாக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் இது மாதிரி குறிப்பிட்ட நபரின் பெயர்களை மட்டும் எழுதி வைப்பது தவறு என மின் வாரிய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் விஜயின் வீட்டுக்கு சொந்தமானதாக இருந்து அரசு இடத்தில் வைத்துக் கொள்ள அதிகாரிகள் முறைகேடாக அனுமதித்தார்களா அல்லது விதியை மீறி நடிகர் விஜய் அரசு இடத்தை பயன்படுத்தி வருகிறாரா என்றெல்லாம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.